ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1. வரலாறு என்ற சொல் ஹிஸ்டோரியா என்ற டேஷ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்கம். 2. தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? அறநெறி. 3. யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகர். 4. உலகிலேயே முதன்முறையாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார்? அசோகர். 5. அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலன். 6. பழைய கற்கால மனிதன் முதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? நாய். 7. அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 24. 8. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் டேஷ் என்பவர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இளஞ்சினையாகும்? அசோகர். 9. மானிடவியல் என்னும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். 10. மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சிகளையும் பற்றி படிப்பது டேஷ் ஆகும்? மானிடவியல். 11. மனித சமூகத்தின் முதல் கலை எது? பாறை ஓவியம். 12. மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் டேஷ் நியாண்டர்தால். 13. ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் எது? வேட்டையாடுதல். 14. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை வரவழைக்கும் பழக்கம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் பழக்கத்தில் உள்ளன? நீலகிரி. 15. மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது எது? சக்கர உருவாக்கம். 16. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் நமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? சார்லஸ் மேசன். 17. எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? 1920. 18. 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஜான் மார்சல். 19. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. 20. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா. 21. ஹரியானா மாநிலத்தில் உள்ள தானிய களஞ்சியம் டேஷ் காலத்தை சேர்ந்தது?
ஹரப்பா நாகரீகம். இருபத்தி இரண்டு, தற்கால குஜராத்தில் உள்ள எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? லோத்தல். இருபத்தி மூன்று, அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ. இருபத்தி நான்கு, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியவர் யார்? சிந்துவெளி நாகரிக மக்கள். இருபத்தி ஐந்து, மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. இருபத்தி ஆறு, எந்த நகரத்தில் நடன மாது என்னும் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது? மொஹஞ்சதாரோ. இருபத்தி ஏழு, குர்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். இருபத்தி எட்டு, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். இருபத்தி ஒன்பது, உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? மொஹஞ்சதாரோ. முப்பது, உலகின் மிக தொன்மையான நாகரீகம் எது? மெசொப்பொட்டேமியா நாகரீகம். முப்பத்தி ஒன்று, நாகரீகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? ஆறாயிரத்தி ஐநூறு. முப்பத்தி இரண்டு, சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார். முப்பத்தி மூன்று, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை எந்த நூல் கூறுகிறது? பட்டினப்பாளை. முப்பத்தி நான்கு, பட்டினப்பாளை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இரண்டாம் நூற்றாண்டு. முப்பத்தி ஐந்து, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த நகரத்திற்கு உண்டு? மதுரை. முப்பத்தி ஆறு, ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எந்த நகரத்தில் இருந்தது? மதுரை. முப்பத்தி ஏழு, சாணக்கியர் மதுரையை பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? அஷ்டசாஸ்திரம். இருபத்தி எட்டு, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? காளிதாஸ். முப்பத்தி ஒன்பது, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர் யார்? திருநாவுக்கரசர். நாற்பது, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. நாற்பத்தி ஒன்று, கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சி. நாற்பத்தி இரண்டு, புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ அரசர் யார்? ராஜசிம்மன். நாற்பத்தி மூன்று, ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். நாற்பத்தி நான்கு, கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? மதுரை. நாற்பத்தி ஐந்து, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? திபெத் பீடபூமி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.